இப்போ நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கை அவிச்சு உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸி. இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுருணும், கால் டீஸ்பூன் மிளகுப்பொடி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வரவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போடுறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ரெண்டு வத்தல் போட்டிருக்கேன், ஏன்னா அதில் மிளகு பொடி போட்டிருக்கு, காரம் ரொம்ப இருந்துடக்கூடாது. கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு எட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம்னா ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, உங்களுக்கு உரப்பு கம்மியாகனா ஒரு வத்தல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு உள்ளே போட்டுடலாம். இதில் வெறும் கொஞ்சோண்டு மிளகு பொடி, உப்பு, சீரகத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது சாம்பார்லாம் நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும், அவ்வளோதான். ஏன்னா அந்த எண்ணெயில் அந்த மிளகு பொடி, சீரகத்தூள் கொஞ்சம் வாசம் இருக்கும். அவ்வளோதான், கூட்டு ரெடி முடிஞ்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி.